Welcome back to my channel. So, we will see the recipe in our channel. This is Nagarkoil special. That is Mundri Kottu. My sister told me that you are doing a good job. So, it is very good. That's why we are doing it. So, Mundri Kottu actually, we are using Maida over rice flour. I am doing a little different. So, let's see the video. Mundri Kottu is what we are doing. முந்திரி கொத்துக்கு தேவையான இன்கிரிடியன்ட் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணுறேன். மைதா, பச்சைப்பயிறு, மஞ்சத்தூள், ஏலக்காய் 3 ஏலக்காய், சுக்கு 3 சுக்கு, வெல்லம், தேங்காய், உப்பு, தண்ணி, எண்ணெய். எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இப்போ வந்து நம்ம வந்து பச்சைப்பயிரை வந்து வெறும் வாணலியில் வறுத்துடலாம். ஸோ நான் வந்து 1/2 கப் வந்து பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வாணலியில் போட்டு சும்மா ட்ரை ரோஸ் தான், வேறு எதுவுமே ஊற்றக்கூடாது, எண்ணெய் இது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ட்ரை ரோஸ்லாம் நல்லா வறுத்துக்குங்க. ஸோ இது வந்து எந்த கலர் வரைக்கும் வறுக்கணுங்கிறதையும் காட்டுறேன். ஸோ நம்ம போட்டது நல்லா டார்க் க்ரீன் பாருங்கள், கலர் மாறிடுச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா இதை ஆற வச்சுட்டு பொடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக பொடிச்சிடாதீங்க, கொஞ்சம் குறை குறைன்னு. ஸோ போட்டாச்சு. இப்போ இதோட 3 ஏலக்காய் சுக்கு, கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். நம்ம அதுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டருக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் மைதா, கொஞ்சோண்டு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 கப் அரிசி மாவு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டா இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சுயம் செய்வோம்ல அதே மாதிரி தான் பேட்டரு. சுயத்துக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து கடலைப்பருப்பு வைப்போம். மஞ்சத்தூள் போட மாட்டோம், இதில் மஞ்சத்தூள் போடுறோம், அவ்வளோதான். கட்டி தட்டாமல் இது பண்ணுங்கள், பேட்டர் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ மொத்தமாக தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும். சுயத்து அதே பேட்டர் மாதிரி தான். ஆனால் ஸோ இங்கே பாருங்கள், ஓரளவு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பேட்டர். இப்போ வந்து நான் இன்னொரு மெத்தடும் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ஹெல்த்தி மெத்தடு. அதாவது இது வந்து மைதாவும் ரைஸ் ஃப்ளாரும், இது வந்து ஆட்டா வச்சு செய்ய போகிறேன். ஸோ ரைஸ் ஃப்ளார் வந்து 1 டேபிள்ஸ்பூன், ஆட்டா வந்து 1/4 கப்பு, சாரி 1/4 கப்பு. அதே மாதிரி தான் மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 2 பேட்டரும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மைதாவும் ரெடி ஆட்டாவும் ரெடி. ஸோ இப்போ எல்லாமே ரெடி. இப்போ வந்து வாங்க ஸ்டஃபிங் பண்ணுறதையும் பார்த்துடலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1/2 கப் வந்து வெல்லம், 1/2 கப் தண்ணி. ஸோ நீங்கள் 1 கப் போட்டால் 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்லா கரைஞ்சிருச்சு, ஏன்னா இதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் நம்ம எடுக்கணும். ஸோ எடுத்துடலாம் இப்போது. ஸோ இங்கே பாருங்கள், நான் பக்கத்துலேயே பாத்திரத்தை வச்சு வடிகட்டுறேன். வடிகட்டிட்டேன். இப்போ வந்து பாத்திரத்தை அலம்பிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல சக்கரைப்பாகு, சக்கரை தண்ணி பாகு இல்லை சக்கரை தண்ணி, அதை போட்டுடலாம். அதை ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிக்கும்போது 1/4 கப் வந்து தேங்காய் துருவல். ஸோ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த பாகுக்கும் போகக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொதிக்கும் போதே நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுருங்க. இது கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம வந்து இதை 3 அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சைப்பயிறு, ஏலக்காய், சுக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டாமல் கிண்டுங்க. ஸோ நீங்கள் ஃப்ளேம் வேணால் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் பெரிய அடுப்புலேயே கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஃப்ளேம். ஸோ நல்லா கிண்டுங்க. இது வந்து ஒட்டாமல் வரணும் பாத்திரத்தில். இதில் கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா உப்பு, ஏன்னா ஸ்வீட்டில் எப்போதுமே உப்பு போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் பேட்டர்லேயும் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டலை, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பச்சைப்பயிறு எதுக்குன்னா ஆட்டாக்கு கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இதுக்காண்டி வறுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இளஞ்சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உருண்டு பிடிச்சிடணும். நீங்கள் பாருங்கள் இளஞ்சூடு சுடுது அப்படிங்கிறனால அப்புறம் பண்ணிப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இளஞ்சூடாக இருக்கும்போது நம்ம பிடிச்சிடணும், ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கனால டக்குன்னு இறுகிறோம். அதனால் இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டையை பிடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம உருண்டை பிடிச்சாச்சு, எல்லாமே ரெடி. இப்போ கடாயில் எண்ணெயை காய வச்சாச்சு. ஸோ உருண்டை எடுத்து வந்துட்டேன், பேட்டர் எடுத்து வந்துட்டேன். பேட்டரில் மூணு உருண்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம வந்து உருண்டையை போட்டுடலாம். ஸோ என் பொண்ணு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க, சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஓகே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா ஒரு சிப்பிக்குள்ளே முத்துருக்கிற மாதிரி அழகாக இருந்தது பார்க்கவே எனக்கு. ஸோ அதனால் மாவு வந்து சிப்பி மாதிரி கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டு முத்து மாதிரி அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டேன். பார்க்கவே அது க்யூட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நான் மற்றதெல்லாம் நம்ம நார்மலாக டிப் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் எல்லாமே போட்டு இங்கே பாருங்கள் திருப்பி விட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்போதுமே ஒன்று இது பண்ணிக்கோங்க, என்னென்னா நம்ம என்ன பொரித்தாலும் லைக் வந்து சுயமாக இருந்தாலும் சரி முந்திரி கொத்தாக இருந்தாலும் சரி உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியணும். அப்போ தான் வந்து லேயர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ எடுத்தாச்சு, இங்கே பாருங்கள் ரெண்டுமே நான் பொரிச்சிட்டேன். இப்போ நான் கை வச்சுருக்கிறது மைதா பேட்டர், இப்போ நான் கை வச்சுருக்கிறது ஆட்டா பேட்டர். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு, ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முந்திரி கொத்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முந்திரி கொத்து. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சி யூ, பை பை, டாடா.